வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசொரு பச்சைமிளகா தங்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் மைம் கோபி பண்ணம் ஹெவன் ஆஃப் சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம டீ டிகாசன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் போல் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல் டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டேன். அடுத்து இதில் ஃப்ளேவருக்காக எலுமிச்சம்பழத்தோட தோலை மட்டும் இது போல் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் இல்லாட்டி ஆரஞ்சு தோலை வந்து இது போல் கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இந்த டீ டிகாஷனை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டீ டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நாம் ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பாக்கெட் இருந்தால் போதும். இப்போ இந்த மேரிகோல்டு பிஸ்கெட்டை வந்து இது போல் சின்ன சின்னதாக வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க. இது போல் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கலாம். இது போல் எல்லா பிஸ்கட்டையும் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பிஸ்கெட்டை எல்லாத்தையும் வந்து உடச்சி பவுலில் சேர்த்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரையும் கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க டீ டிகாஷன் வந்து 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற டிகாஷனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இப்போ தான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இதை ஆன் பண்ண பிறகு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு இதை வந்து அடுப்புக்கு வந்து குறைவாக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சிரப்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்மளோட சாக்லேட் சிரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த பிஸ்கட் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் சிரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் பிஸ்கட் வந்து செட் பண்ணுறதுக்கு குக்கி கட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா குக்கி கட்டர் இல்லாதனால காலியான செலோடேப்பில் கிளிங் ராப் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாக்லேட் பிஸ்கட் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு சில்வர் ஃபாயில் போட்டுட்டேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் பிஸ்கட்டை வந்து சேர்த்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்த பிறகு இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். அடுத்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ரீன் டீ பவுடர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு க்ரீன் டீ பவுடர் கிடைக்காதனால க்ரீன் டீ இருந்துச்சு. அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி வந்து இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த க்ரீன் டீ சேர்த்துட்டு கூடையே வந்து 100 கிராம் போல் ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை வந்து டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம டபுள் பயன் மெத்தடில் நாம் இதை மெல்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் தண்ணி இறக்குற மாதிரி இருக்குது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா கெட்டி ஆயிரும். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கட் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இது கூடயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஒயிட் சாக்லேட்டும் 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டை இந்த பிஸ்கட் மேலே நம்ம ஒரு லேயர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் சாக்லேட் வந்து ஒரு லேயர் வந்து சேர்த்த பிறகு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டீ டிகாஷன் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 பேரிக்காவை வந்து மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேரிக்காவை இந்த டீ டிகாஷனில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிக்காய் வந்து டீ டிகாஷனில் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் பிஸ்கட்டு மேலே இருக்க அந்த சாக்லேட் லேயர் நல்லா செட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேரிக்காவை எடுத்து செட் பண்ணிக்கலாம்.
மைண்ட் கோபி இந்த ரெசிபிக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு சுகர் டோம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சுகர் டோம் பண்ணுறதுக்கு ஐசோமால் சுகர் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி கார்ன் சிரப் இருந்தால் ரெடி பண்ணலாம். எனக்கு ரெண்டுமே கிடைக்காதனால உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியல. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வர குக் வித் கோமாளியில் மைண்ட் கோபி பண்ண ஹெவன் ஆஃப் ஜாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.